இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்துட்டீங்கன்னா மாருதி சுசுக்கியில் ஆம்னியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார் பார்த்துட்டீங்கன்னா மாருதி சுசுக்கி ஆம்னி மாடல் பார்த்துட்டிங்கன்னா 2015-2012 அப்படின் இருக்காங்க. வேரியண்ட் பார்த்துட்டிங்கன்னா 8 சீட் வந்துடும் இருக்காங்க, MBI அப்படின் இருக்காங்க. ஓனர் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஓனரில் இருக்குது அப்படின் இருக்காங்க. இது ஒரு பெட்ரோல் வண்டி அண்டு எல்பிஜி கேஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 62,630 கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின் இருக்காங்க. இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீட் கவர்லாம் பார்த்துட்டிங்கன்னா நியூ கவர் தான் போட்டிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. டயர் பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா 4 டயருமே நியூ டயர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோடய ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 3,50,000 ரூபா சொல்கிறாங்க. ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க, குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் பார்த்துட்டிங்கன்னா மாருதி சுசுக்கியில் ஆம்னி மாடல் பார்த்துட்டிங்கன்னா 2015-2012 அப்படின் இருக்காங்க. வேரியண்ட் பார்த்துட்டிங்கன்னா 8 சீட் வந்துடும் இருக்காங்க, MBI அப்படின் இருக்காங்க. இதுக்கு ஓனர் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஓனரில் இருக்குன்ட்ருக்காங்க. இது ஒரு பெட்ரோல் வண்டி அண்டு எல்பிஜி கேஸும் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 62,630 கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீட் கவர்லாம் பார்த்துட்டிங்கன்னா நியூ கவர் தான் போட்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க. டயர் பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா 4 டயருமே நியூ டயர் தான் அப்படின் இருக்காங்க. இதோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 3,50,000 ரூபா சொல்கிறாங்க. ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க, குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பாலா கார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.